இன்னைக்கு நடந்த அந்த சட்ட ஆலோசனை கூட்டத்தில் வந்து தமிழக தொழில்முறை பேசியிருக்காரு. அதாவது திமுக கட்சியினர் வந்து அதிமுக ஒழிக்க பண்ணாங்க. குறிப்பாக வந்து ஸ்டாலின் வந்து அதிமுக கட்சி எப்படி ஒழிஞ்சு போகணும்னு பல இது பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் முடியல. இப்போ வந்து தங்கத்தமிழ்செல்வன் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னு மாதிரி கேட்டுருக்காரு. ஆஃப்டர் ஆல் தங்க தமிழ்செல்வனுக்கு ஏப்பா இவ்வளோ வரிஞ்சுக்கிட்டுருங்க. ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து தனி கூட்டம் போட்டு மூணு மோதிரம் தர முடியும் ஏன் டிக்ளேர் பண்ணுறீங்க? எனக்கு வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் குட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க, காலேஜில் வெரி குட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் கொடுக்குற கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எனக்கு தேவையில்லை, அது மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க ரைட்டா. எனக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது, நல்லவேன், யதார்த்தமானவன், வெள்ளை உள்ளம் படைச்சவன், சூழ்ச்சி தெரியாது, நல்லவேன். இது திரு ஓ பன்னீர்செல்வம் மாதிரி தினகரனுக்கு காலுக்கு விழுந்து, சசிகலாவு காலுக்கு விழுந்து, அம்மாவை நடித்து, இன்றைக்கி மோடியை நடித்து, அமித்ஷாவை நடித்து, இன்றைக்கி துணை முதல்வராக வந்திருக்காரு. அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு நடிக்க தெரியாது, பேத பார்க்க தெரியாது, உழைக்க மட்டுமே தெரியும். அந்த உழைப்பு 2021 தெரியும். இறுதியாக சொல்கிறேன், திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த 2021 தேர்தல் அரசியலில் முடிவுகளை வரும், தோல்வியை சந்திக்கும். இப்போ ஸ்டாலின் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், உதயநிதி ஸ்டாலின் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு, இப்போ அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்ன? நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி. ஏங்க, ஒரு உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவினுடைய இளைஞரணி மாநில செயலாளர். அவர் வந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை அவர் தாத்தா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த ஊரில் திருவாரூரில் தொடங்குறாரு. தொடங்குனா பார்த்தா 100,000 பேருங்க பப்ளிக்கு கட்சிக்காரங்க. இதை பார்த்து பயந்த எடப்பாடி ஓபிஎஸ் அரசாங்க, இரடா ஒரே ஊரில் இவ்வளோ பெரிய கூட்டமானு சொல்லி பயந்து தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அந்த அரசை கண்டித்து போடி, தேனி, பெரியவளை உட்பட எல்லா பகுதியிலையுமே நாங்கள் பசுமறியல் பண்ணோம். இந்த நிலைமை நீடிச்சுச்சாக்க இன்னும் வந்து அதிகப்படியான மக்கள் செல்வாக்கு வந்துடும் சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவர் பிரச்சாரத்தை இன்னைக்கு தொடங்குறாரு. நிச்சயமா வந்து எடப்பாடியினுடைய ஊழல் அரசை வந்து மக்களுக்கு வெளிப்படையாக எடுத்துக்காட்டுறதுக்கு தான் திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. அந்த பயணம் வெற்றிகரமாக முடியும். இந்த தேர்தலில் அண்ணாதிமுக படுதோல்வியை சந்திக்கும்.